ஐயர் என்ன சமமா ஏஞ்சிருக்குதான்னு பாக்கணும். என்ன போகக்குள்ள கீழே பசி கீழே எடுத்து விட்டுருணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடலாம். ஓகே ஓகே, ஃபீல்டில் போய் தான் ஸ்கேலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதில் அதிகபட்சம் ஓட்டிருக்கிறது 460 கட்டு ஓட்டிருக்கோம். 460 ஓட்டியிருக்கோம். 60 ஓட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு? 10 days தான் கண்டினியூவாக ஓட்டினது. என்னென்னு பண்ணக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று மேலே ஏறினாலே வைக்க கட்டுறது வந்து ஒரு சைடு டைட் ஆகும். அதனால் கை வந்து பசி சமமாக எழுந்திருக்குதான்னு பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. மெயின் பசி இதை தான் பார்க்கணும், இதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து ஜாயின் மாட்டுக்குள்ள கரெக்டாக அந்த மில்லிங் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த மில்லிங் ஏற்றபடி அதில் இருக்க ஜாயின் கரெக்டாக மாட்டணும். மாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி மேலே தூக்கி சுத்த விட்டு பார்க்கணும், தெரிஞ்சு சவுண்டு வருதா. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் முன்னாடியே பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஃபீல்டில் போய் பார்த்தோன்னா அன்றைக்கி ஒரு நாள் செலவு அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து ஜாயினில் க்ரீஸ் அடிச்சுக்கணும். க்ரீஸ் ஃபஸ்ட்டு க்ரீஸ்லாம் கரெக்டான இடத்துல க்ரீஸ் காலைல எடுக்கக்குள்ளே ஒரு டைம் அடிச்சிடணும். இதுலேயே இருக்கும் அதை மாதிரி டிராக்டரில் இருக்க ஜாயின்லையும் க்ரீஸ் அடிச்சிடணும். ஓகே. அடுத்தது அதுக்கு அடுத்தது என்ன போகக்குள்ள கீழே ஃபஸ்ட்டு கீழே எடுத்து விட்டுருணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடணும். ஓகே ஓகே. இப்படிதான் வச்சு ஃபீல்டில் போய் தான் ஸ்கேலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்கேல் பொசிஷன் வந்து மாறிடும். புரியுது புரியுது. காற்று என்ன ஸ்பீட் அதனால எல்லாம் ஸ்ப்ரிங்கு தான். ஓகே ஓகே. அதனால் வந்து இதை பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து ஆயில் செக் பண்ணிக்கணும், இதில் ஆயில் இருக்கானு. அதே போல் செயின் சொல்ல போனால் செயினில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு 20 மணி நேரத்துக்கு நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா செயின் வந்து நல்லா இருக்கும். ஒரு 20,000 கட்டு வரைக்கும் நம்மளுக்கு செயின் தாங்கும். இது எத்தனை மணி நேரம் ஓடணும்? எத்தனை குறைஞ்சு 10,000 கட்டு ஓடுறதுக்கு இந்த வண்டி 10,000 கட்டு ஓடி இந்த பேலர் பொறுத்தளவு 10,000 கட்டு ஓடணுங்கிறீங்க. பார்க்கறதுக்கு வந்து 1,000 கட்டு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஓ, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 times கூட செயினுக்கு ஆயில் அடிச்சு விடலாம். ஆயில் அடிக்கணும். எவ்வளவுக்கு நம்ம ஆயில் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் வரும். ஓகே ஓகே. இதில் பொறுத்தளவு 5 chains வரும். 5 main. ஓகே ஓகே. 5 chains வந்துடும். ஓகே ஓகே. இது மெயின் செயின் சொல்லுவாங்க, இது ரெண்டாவது செயின். ஓகே. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த செயின். கலெக்ட். இன்னும் வந்து இதில் ஒரு செயின் வந்துடும் கிளிச்சில் இருந்து மெயின் ஷாஃப்ட்டுக்காக. இதில் ஒன்று அங்கே அந்த பம்புக்கு ஒரு செயின் வந்துடும். 5 chains. ஸோ 5 chainலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போய் யூஸ் பண்ண அடிச்சுட்டு வந்து ஒரு 20 கட்டுக்கு ஒரு டைம் ஆயில் அடிச்சு விட்டா நல்லாயிருக்கும் செயின் லைஃப். அதே போல் இது இன்னொன்று வந்து சொல்ல போனால் செயினை க்ளீன் பண்ணிட்டு க்ரீஸ் அடிக்கணும். க்ரீஸ் அடிக்கணும் இதில் ஒன்று. ஓகே. ஏன்னா இதுதான் கட்டு ஓப்பன் பண்ணி மேலே தூக்கிறதுக்காக. ஓகே. எந்த அளவுக்கு இது ஃப்ரீயாக இருக்கும் அந்த அளவுக்கு கட்டு சீக்கிரமாக நம்ம போடலாம். 50 மணி நேரம் அப்படிலாம் ஒரு 500 கட்டு ஒரு டைம் இந்த இது இருக்குல்ல, இதை கழட்டிட்டு க்ரீஸ் வச்சு விடணும் பேரிங்கில். ஓ, பேரிங்கில் கழட்டிட்டு க்ரீஸ் அடிக்கணும். அப்புறம் க்ரீஸ் அடிச்சு விடலாம். 500 கட்டு வந்து 500 கட்டு வரும். இதில் ஒரு செயின் வரும். ஆமாம், இந்த செயின். இது வந்து கிளச்சிலேருந்து மெயின் ஷாப்புக்கு போகிற செயின் ஒன்று. இதுலேயும் அப்பக்கப்போ கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி போடணும். ஓகே. வணக்கம். வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா கவியரசன். வண்ணான்குடி காடு, விருதாச்சலம் தாலுக்கா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. இந்த பேலர் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பேலர் பார்த்தீங்கன்னா எடுத்த 3 months ஆகுது. 3 months தான் ஆகுங்களா? ஓகே. எத்தனை கட்டு இது வரையும் சுற்றிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா 11,000 கட்டுக்கு மேலே சுற்றிருக்கோம். 11,000 கட்டுங்களா? ஆமாம். பார்த்தா வந்து ஏதோ 1,000-2,000 கட்டு தான் யூஸ் பண்ண மாரி இருக்கு, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு. அந்த அளவுக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஓடுதோ ஓடலையோ நாங்கள் வந்து டெய்லி மெயின்டெனன்ஸ் ஆயில் ஊற்றி தொடச்சிருவோம் வச்சுருவீங்க. செயினை தொடச்சிரும் மெயினாக செயின். ஆமாம், செயின். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே டஸ்ட். நான் நிறைய பேலர் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ண பேலர்ஸ் எல்லாமே எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த சோனல் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஷோரூம்லேருந்து எடுத்து வந்து ஒரு 10 நாள் வாங்கின அந்த 10 நாள் மாதிரி எடுத்த பேலர் மாரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. அதான் கேட்டேன், 10,000 கட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க? டெய்லியும் வந்து தொடச்சிருவோம். மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா கேப் கிடைக்கிற டைம்லலாம் செயினை க்ளியர் பண்ணி செயினை க்ளீன் பண்ணி இன்சைடாக நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா கட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். கட்டு நல்லா ஃபினிஷிங் இருக்கும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 springs பார்த்தீங்கன்னா எப்பவுமே டைட்டிங்லேயே வச்சுருப்போம், அதனால் எங்களுக்கு எப்பவுமே கட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா
ஒரு 5000 கட்டுக்கு மேல ஓடும்போது லூஸ்ல வரும். அப்ப பாத்தீங்கன்னா நாங்க அதை ஒரே ஒரு வாட்டி கட் பண்ணி போட்டுருக்கோம். ஓ, செயின் மட்டும் அது மட்டும் தான் நாங்க பேலர்ல கை வச்சதுன்னு பார்த்தோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செயின் லைட்டா ரெண்டு மர டைட் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுல வேற எந்த இதுவும் கை வைக்க கிடையாது. ஓகே ஓகே. மத்தபடி இந்த பம்ப் இந்த ஸ்கேல் எந்த குறையும் கிடையாது. மழை டைம்லயும் சரி வெயில் டைம்லயும் சரி சேம் டைம் மாதிரி ஓபன் ஆகும். கம்மியா தூக்குறதோ லோவா தூக்குறதோ கையா தூக்குறதோ எதுவுமே இருக்காது. சோ நீங்க புதுசுல வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. அது நம்ம மெயின்டனன்ஸும் அதே போல. மத்தபடி ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் எப்படி? ஆயில் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பம்ப் ஆயில் சர்வீஸ் எதுவும் பண்ண கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செயினுக்கு பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் உள்ள பழைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அட்லீஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஒன் டைம் செயினுக்கு ஆயில் போட்டுருவோம். ஓ, ஃபுல்லாக அரை மணி நேரம் ஒரு ரொட்டி செயின் ஆயில் போட்டுட்டு ஒரு ரொட்டி. நாங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இத்தனை கட்டு ஓடினா தான் இது பண்ணணும்னு போடுவாங்க, அப்படி தான் நாங்கள் போட மாட்டோம். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன் டைம் வந்து கீர் ஆயில் யூஸ் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்டு இது வரைக்கும் நாங்கள் ஒன் டைம் கூட கட் ஆனது கிடையாது எங்களுக்கு. ஓ, அந்த அளவுக்கு பக்கம். இப்போ மார்க்கெட் நீங்கள் ஃபீல்டில் ஓட்டிகிட்டு இருக்கீங்களா, மற்ற பேலருக்கும் இந்த பேலருக்கும் என்ன வித்தியாசம் என்ன நீங்கள் சொல்லணும்? ஒரு கஸ்டமராக நீங்கள் சொல்லணும்னா? கஸ்டமராக சொல்லணும்னா எந்த ஒரு வேலையுமே வைக்காது அவ்வளோ சீக்கிரம். கரெக்டாக இருந்ததுன்னா கட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்குது. கட்டு நல்லா பிடிச்சது அதுதான். ஓகே ஓகே ஓகே. கட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். மற்றபடி இந்த செயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 11000 கட்டுக்கு இன்னும் கட் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கட் ஆகலை. சில கலர்லாம் பார்த்தீங்கன்னா 6000 கட்டுக்கு 7000 கட்டுக்கோ கட் ஆகிடும். ஓ, செயின் கட் ஆகிடும். அது மெயின்டெனன்ஸ் பொறுத்து இருக்கு அதுவும். ஓகே. எங்களுக்கு வந்து இந்த செயின் ப்ராப்ளம் அது கிடையாது. அதே போல் இந்த ஸ்கேலை தூக்குறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு இது ஆட்டோமேட்டிக்காக நூல் கட் ஆகிறது, நூல் விழுந்து உடனே கட்டு சுத்தாமல் இருக்கிறது போகிறதோ எந்த ஒரு இது எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சுமார் ஆவரேஜாக மினிமம் பார்த்தீங்கன்னா 380லேருந்து 390 வரைக்கும் கட்டு ஓட்டுவோம். இதில் அதிகபட்சம் ஓட்டிருக்கிறது 460 கட்டு ஓட்டிருக்கோம். 460 ஓட்டியிருக்கோம். 60 ஓட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு? 10 days தான் கண்டினியூவாக ஓட்டினது. அப்போ வந்து 10 நாளில் வந்து 4500 கட்டு ஓட்டிருக்கீங்க. ஓகே. என்ன நீங்கள் ஒரு ஆளா இல்லை ரெண்டு பேர் மாற்றி மாற்றிங்களா? ரெண்டு டிரைவர். ஓகே ஓகே ஓகே. பேலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைக்குது. எத்தனை பேர் மாற்றி ஓடினாலும் பேலர் கரெக்டாக ஓடும். ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இஷ்யூ ஸ்ட்ரக் ஆகுது. மற்றபடி இதில் சவுண்டு இதில் எந்த ஒரு சவுண்டுமே வராது. பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கம்பி பார்த்தீங்கன்னா அரிசிட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்டுமே வராது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சைடில் உள்ள 4x4 அரிக்கம்பி, இந்த பக்கம் 4 அரிக்கம்பி அந்த பக்கம் 4 அரிக்கம்பி தான் மாற்றிருக்கோம். ஓ, 12000 கட்டு வரைக்கும் ஓட்டியுமே. வேறு இதில் எந்த வேலையுமே நாங்கள் கை வைக்க கிடையாது. இந்த பேலர் எங்கே எடுத்தீங்க, எந்த டீலர்ஷிப் எடுத்தீங்க? டீலர் பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம் தாலுக்கா, விருதாச்சலம் சிவா ஏஜென்சின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் எடுத்தது. இதோட அவங்ககிட்டே நாங்கள் வந்து 3வது பேலர் போல் எடுத்தோம். அப்படிங்களா? சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? என்ன ஆயில் சர்வீஸ் மற்ற என்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படி சார் டீலர்ஷிப்பில்? எப்படி டீலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற பொருளுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்ககிட்ட ரொம்பவே தரமாகவும் இருக்குது. ஓகே ஓகே. லோ ப்ரைஸ் தான். ஓகே ஓகே. சரி, இப்போ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேறு யாருக்கும் பேலர் எடுக்கணும்னா நீங்கள் எதை எடுக்கணும்? ரெண்டு தான் வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க.